Hello friends, welcome to my Aqua channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு most active beginner fish பத்தி பார்க்க போறோம். அதான் tinfoil barb. Tinfoil barb ஏன் ரொம்ப ஆக்டிவான ஒரு beginner fish அப்படினு சொல்றாங்க அப்படினா இதோடைய ஸ்விமிங் ஸ்பீட் வந்து அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கும். வேற எந்த fishலயும் இந்த மாதிரி ஒரு ஸ்விமிங் ஸ்பீட் பார்க்க முடியாது. இதோட ஆரிஜின் பத்தி பார்த்தறலாம். இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியால வந்து இது ஒரு ரிவர்ல வந்து கண்டுபிடிச்ச ஒரு ஃபிஷ் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் தாய்லாந்து வியட்நாம் அந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு அது ப்ரீடிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதில் இடமும் சர்க்குலேட் ஆச்சுது. ஸோ இந்த ஃபிஷ் வந்து எல்லா ஃபிஷ் மாதிரியும் ஒரு பாண்ட்லேயும் சரி, நார்மல் இப்போ கிளாஸ் டேங்க்லேயும் சரி வளர்க்கக்கூடிய ஒரு ஃபிஷ் தான். இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஆக்டிவான ஃபிஷ்ஷு. இதோட இம்யூன் பவர் ரொம்ப ஹையாக இருக்குன்றதுக்கு ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன் என்னோடய வீட்டில் வந்து நான் சிக்லிட் டேங்க் வச்சுருந்தப்போ ஒரு டின்ஃபில் பார்ப் ரெண்டு பேர் இருந்துச்சு, மீதி ஒரு 6 சிக்லிட்ஸ் இருந்துச்சு. ஒரு சில்வர் ஷார்க் விடும்போது அது இன்ஃபெக்ட் ஆனதுனால மற்ற எல்லா சிக்ரெட்ஸும் செத்தப்போ கூட எல்லா ஃபிஷ்ஷும் போனப்போ கூட டின்ஃபில் பார்ப் எதுவுமே ஆகலை. ஸோ இது ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு பிக்னருக்கான ஒரு பெஸ்ட் ஃபிஷ்னு சொல்லலாம். இந்த ஃபிஷ்ஷோட சர்வைவல் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 70 to 75 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இது ப்ராப்பராக வந்து சர்வைவ் ஆகக்கூடிய ஃபிஷ் தான். வாட்டர் பராமீட்டர்ஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரி வாட்டர் பராமீட்டர் மெயின்டைன் பண்ணாலும் இந்த ஃபிஷ்க்கு எதுவுமே ஆகாது. இது ஆல்ரெடி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட இம்யூன் சிஸ்டம் அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்கும். டேங்க் சைஸ் மினிமம் ரெக்குயர்மெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். இதுக்கு மினிமம் டேங்க் சைஸ் ரெக்குயர்மெண்ட் வந்து 2 feet தான். 2 feet கம்மியான டேங்க் சைஸில் நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டஃப் ஆகிடும். ஏன்னா இதோட க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கப்புறம் டேங்க்கை அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பாசிபிள் கிடையாது, ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் கிடையாதுன்றதுனால நீங்கள் வந்து இப்போ மினிமம் 2 feet டேங்க்கில் இதை வந்து வளர்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் டின்ஃபைல் பார்ப்புக்குன்னு தனியாக டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா ஒரு பேர் ஆல்பினோ டின்ஃபைல் பார்பு, ஒரு பேர் வந்து நார்மல் டின்ஃபைல் பார்ப் கொடுத்துருங்க. ஆல்பினோக்கும் நார்மல் டின்ஃபைல் பார்ப்புக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்பினோ வந்து மார்க்கெட்டில் ஃபுல் ஒயிட்டாகவும் டெயில்ஸும் டார்சல் ஃபின்ஸும் மேலே இருக்க டாப் ஃபின்னும் பாட்டம் ஃபின்னும் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபின் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். வேற நார்மல் டின்ஃபில் பார் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில், மற்ற எல்லாமே வந்து டெய்லும் ஃபின்ஸ் எல்லாம் ரெட் கலரில் இருக்கும். ஸோ இந்த டின்ஃபில் பார்ப் வந்து நீங்கள் டேங்க் மென்ஷன் பார்த்தீங்கன்னா சிக்லிட்ஸு, அப்புறமா வந்து நீங்கள் பேரட் ஃபிஷோட விடலாம், சிக்லிட்ஸ் எல்லா டைப் சிக்லிட்ஸோடதையும் விடலாம். நீங்கள் எம்புனாஸ் ஆகட்டும், ஆப்ரிக்கன் சிக்லிட்ஸ் ஆகட்டும், நார்மல் மார்ஃபரேட்டினாலும் இதை விடலாம். இதை டைகர் ஷார்க்கோடையும் விடலாம், சில்வர் ஷார்க்கோடையும் விடலாம், எப்படி வேணால் நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிங்கன்னா நீங்கள் மற்ற ஃபிஷ்ஷோட இது விடும்போது அதோடைய ஃபுட் வந்து நீங்கள் வந்து இது ஃபீட் எடுக்கும்போது மற்ற ஃபிஷ் எடுக்கிற ஸ்பீடோட இது டின்ஃபில் பார்ப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஃபீட் எடுத்துரும். மற்ற ஃபிஷ்ஷை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இது போய் ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிட்றோம். ஸோ ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறதுனால இது நான் ப்ராக்டிக்கலாக நான் சிக்லிட்ஸோட விடும்போது நான் பார்த்துருக்குறேன். மற்ற இதுக்கு ப்ராப்பராக ஃபீட் கிடைக்குதா என்னன்னு கூட என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி இது வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும். அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன் இது டின்ஃபைல் பார்ப் வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு செப்பரேட் டேங்க்காக செப்பரேட்டாக டின்ஃபைல் பார்புக்குன்னு ஒரு டேங்க் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆல்பினோவும் நார்மலும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை பிளான்டட் டேங்க்கில் விடவே கூடாது. இது நான் பிளான்டட் டேங்க் ஃபிஷ்ஷு. பிளான்டட் டேங்க்கில் விட்டிங்கன்னா அதோட சப்ஸ்ட்ரேட்டும் சரி பிளான்ட்ஸையும் சரி இது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிவிடும். நீங்கள் வச்சுருக்கிற டெக்கரேஷன் வந்து இது ரொம்ப டேமேஜ் பண்ணிவிடும். அண்ட் ஏன்னா இதோட ஸ்விம்மிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஆக்டிவ் ஸ்விம்மருங்கிறதுனால எல்லா இடமும் கார்னர்ஸ்க்கு போயிட்டு வரும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போகக்கூடிய ஒரு ரொம்பவே ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஸ்விம்மிங் ஃபிஷ்ன்னு சொல்லலாம். அதனால தான் வந்து இது வந்து ஒரு நீங்கள் டேங்க்குள்ளே செட்டப் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர் பாட்டமாக டேங்க் வச்சு கூட நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை வளர்க்கலாம், பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு பராமரிப்புக்கு வந்து நீங்கள் ரொம்பவே வந்து மெனக்கெட்டு தேவையில்லை. இந்த மீனை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலாக ஒரு பிகினர் வந்து ஃபிஷ்ஷை ஒரு ஃபிஷ் வாங்குறாங்க, கோல்ட் ஃபிஷ் அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க அப்படின்னா சீக்கிரமாக செத்து போயிடும். அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். வாட்டர் பேராமீட்டர் செட் ஆகாமல் இருக்கலாம், வாட்டரில் குளோரின் கண்டென்ட் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இதில் எந்த மாதிரி வந்து உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டராக இருந்தாலும் இந்த ஃபிஷ் வந்து சர்வைவ் ஆகிடும் டின்ஃபைல் பார்ப். ஸோ பிகினருக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஆக்டிவாக இருக்கணும், ஃபிஷ் வந்து ரொம்ப நாள் சர்வைவ் ஆகணும். நான் வந்து அதே சமயத்தில் ரொம்ப நாள் டேங்க்கை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஃபிஷ். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 8 to 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ப்ராக்டிக்கலாக மற்ற ஃபிஷ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைஃப் ஸ்பேன் வந்து சொல்லுவாங்க, ஆனால் அந்த லைஃப் ஸ்பேன் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. கிளாஸ் டேங்க்கில் நம்ம வளர்க்கும் போது அது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது, பாண்டில் தான் அது மெயின்டைன் பண்ண முடியும், ஃபார்மில் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபிஷ் பொறுத்தவரை கிளாஸ் டேங்க்கில் இதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ப்ரொலாங் ஆகும். அதை வந்து நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இதோட க்ரோத் ரேஷியோ வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கி விட்டதுலேருந்து ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா விசிபிளாக ரொம்ப வந்து க்ரோத் தெரியும்.
இப்போ டின்ஃபில் பார்போட ஃபீடிங்கை பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஃபீடிங் வந்து இதுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ரொம்ப நார்மல் லைஃப் ஃபீட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பிளட் வார்ம்ஸு இந்த மாதிரி வந்து சிக்கன் ஆகட்டும் எதுனாலும் நீங்கள் சாப் பண்ணி போடுறது ஓகே தான். பட் வந்து இதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மல் ஃபுட்டே போடலாம், அதுலேயே அதோடய க்ரோத் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். பெலட்ஸு ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி ஃபீட் வந்து நான் போடலை, நான் லைஃப் ஃபீட் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளட் வார்ம்ஸு இந்த மாதிரி சிக்கனை சாப் பண்ணி போடணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து போடுறதா இருந்தால் ஷ்ரிம்ஸ் கூட போடலாம், ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி போடணும். ஒரு சீ ஃபுட்ஸில் வந்து எந்த ஃபுட்டாக இருந்தாலும் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக சாப்பிடும். அது வந்து உங்கள் பார்பு அதாவது டின்ஃபாயில் பார்போட சைஸை பொறுத்து இருக்குது. இப்போ அரோனா வந்து ரொம்ப பெருசாக ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ஸ் எல்லாம் வந்து முழுசாகவே போடுவாங்க, அது வாங்கி சாப்பிட்ருவாங்க ஈஸியாக. பட் அதுவே வந்து சின்னதாக ஸ்டார்டிங் ப்ரைஸில் வாங்குறாங்க இல்லையா, 1000 ருபீஸ்க்கு வாங்குவாங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த சைஸில் தான் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டப்பாவில் நம்ம கடையில் வாங்குற ஃபுட்ஸ் தான் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் டின்ஃபாயில் பார்ப்பு சின்ன சைஸில் இருக்கும்போது அந்த மாதிரியே நீங்கள் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் ஒருவேளை நீங்கள் லைஃப் ஃபிட் கொடுத்தீங்கன்னா க்ரோத் ஆல்ரெடி அது ஜாஸ்தியாக வளரும்னு சொன்னாலே அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அது நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் ரொம்ப சாப் பண்ணி தான் போடணும். அது வளர்ந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பெருசாக முழுசு முழுசாகவே போடலாம். அதோடய சைஸை பொறுத்து நீங்கள் எந்த சைஸில் உங்கள் ஃபிஷ் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக ஃபில்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம். டின்ஃபாயில் பார்புக்கு வந்து நீங்கள் மற்ற எல்லா ஃபிஷ்க்கும் சிக்லெட்ஸுக்கு கோய்கார்புக்கெலாம் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்டர்னல் ஃபில்ட்ரேஷன் வைக்கிறீங்களோ அதே மாதிரி வச்சே ஆகணும். இதுக்கு வெறும் ஏர் பம்ப் மட்டும் வச்சிங்கன்னா பத்தாது, கண்டிப்பாக ஸ்ட்ராங் இன்டர்னல் ஃபில்டர் வந்து வேணும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷோடைய வேஸ்ட் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி இது பண்ணும். பட் நீங்கள் மற்றபடி கோய்கார்போ கோல்டோ கம்பேர் பண்ணிங்கன்னா அது இதோட வேஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபில்ட்ரேஷன் வந்து ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து ஃபிஷ் டேங்க் வந்து கிளியராக காட்டும் நல்லா. ஸோ டேங்க் மட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஜெயின்ட் ஃபிஷ் அந்த மாதிரி பிரனா அப்புறம் ஆஸ்கர் அப்புறமா நம்மளுடைய அரோனா ஃபிஷ்லாம் வந்து பெரிய சைஸாக இருக்குது, அந்த சைஸ் கூட நீங்கள் சின்ன சைஸ் டின்ஃபில் பார் போட்டு இது டேங்க் மட் தானே அப்படின்னு சொல்லி விடாதீங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அரோனாவோட விட்டுறீங்க அப்படின்னா அரோனாவுக்கு வந்து நீங்கள் சின்ன சைஸ்லேயே வந்து அதுக்கு ஈக்குவலான சைஸ்லேயே நீங்கள் டின்ஃபாயில் பார்ப்பை வந்து சூஸ் பண்ணி விட்டுருந்தோம், ரெண்டும் ஈக்குவலாக வளரும்போது கரெக்டாக செட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் அரோனா வந்து ஒரு 1/2 ஃபீட்டு 3/4 அடியில் அரோனா இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ஒரு சின்ன சைஸ் டின்ஃபாயில் பார்ப்பை போடுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து அதுக்கு ஃபீடாக தான் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க, சைஸ் வந்து மேட்ச் பண்ணி நீங்கள் டேங்க் மட் வந்து விட்டுக்குங்க. இது டின்ஃபாயில் பார்ப்பை எந்த ஃபிஷ்ஷோட விடுறதா இருந்தாலும் சரி. ஸோ ஸ்லோ க்ரோத் இருக்கிற ஒரு ஃபிஷ் கூட இந்த ஃபிஷ்ஷை வந்து கண்டிப்பாக விடாதீங்க. பெஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் தனியாக ஒரு டேங்க் செட் பண்ணி விடுறது தான் ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம். உங்கள் வீட்டில் வந்து நீங்களுக்கு பேக்யார்டில் ஏதாவது ஸ்பேஸ் இருக்குது, நார்மலாக நீங்கள் பாண்ட் சிமெண்ட் பாண்ட் செட் பண்ணி ஒரு ஃபிஷ் வளர்க்கணும், அது வந்து நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமே அது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து பெஸ்ட்டு. கோய்கார்ப்பு இந்த ஃபிஷ்லாம் அந்த மாதிரி விடலாம். பாண்ட் ஃபிஷ்ஷில் கோய்கார்ப்பு வந்து ரொம்பவே பெஸ்ட்டு, ரொம்ப கலரேஷன் வந்து நல்லாயிருக்கும், பெஸ்ட்டான ஃபிஷ் தான். அதே மாதிரி டின்ஃபாயில் பார்ப்பு வந்து அதை விட வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் கம்மி தான், இதையும் நீங்கள் விட்டுக்கலாம். அல்பினோ இந்த நார்மல் டின்ஃபாயில் பார்ப்பு விட்டுக்கலாம். ஸோ டின்ஃபாயில் பார்ப் ஃபிஷ்ஷை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.